வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்முடைய மருந்தில் செஷனில் நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன். எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் போஸ்டிங்க்கு வந்து நமக்கு வந்து இப்போ ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டென்டேட்டிவாக. நம்ம ஏதாவது அப்ஜெக்ஷன் நம்ம தெரிவிக்கணும் அப்படின்னா, டாக்குமெண்ட்ஸோட ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக் ரெஃபரன்ஸோட சப்மிட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்குரிய ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். பேசிக்கலி நம்ம கூகுளில் போயிட்டு எம்ஆர்பின்னு சர்ச் பண்ணி பார்க்கணும். அதில் வெப்சைட் ஓப்பன் ஆகும். அந்த அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு போய்க்கலாம். மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஃபார்மசிஸ்ட் அஃபிஷியல் வெப்சைட், எம்ஆர்பி மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வெப்சைட்டில் போயிட்டு அதில் வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்கும் இல்லையா, அதில் வந்து டென்டேட்டிவ் ஆன்சர் கீ ஃபார் தி போஸ்ட் ஆஃப் ஃபார்மசிஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நியூன் இருக்கு இல்லையா, நம்ம அதில் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் நம்மளுடைய அப்ளிகேஷன் ரோல் நம்பர் எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கணும். எந்த செஷனில் எழுதணும், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. நம்ம ஏற்கனவே ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது நம்ம என்ட்ரு பண்ணியிருந்தோம் இல்லையா, அதே சேம் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து இப்போ என்ட்ரு பண்ணிக்கலாம். இதில் ரோல் நம்பர் கேட்கும் ஃபஸ்ட்டு, அப்புறம் டேட் ஆஃப் பர்த்தில் வந்து ஃபஸ்ட்டு இயர் கேட்கும், எந்த இயர்னு கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் மந்த் கேட்பாங்க, அந்த மந்த் கரெக்டாக என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறமா கேலண்டர் ஓப்பன் ஆகி நமக்கு எந்த டேட்னு சொல்லுவாங்க கேட்பாங்க, அந்த டேட் நம்ம கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இந்த மூணையும் என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறமா தான் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரு பண்ண முடியும். ஸோ ஒன் பை ஒன் என்ட்ரு பண்ணலாம், ஸ்டெப் பை ஸ்டெப். ஏன்னா மிஸ்டேக்ஸ் இல்லாமல் என்ட்ரு பண்ணணும், ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன், அதாவது எந்த மந்த்து இயர் அதில் இருக்கும், ஒரு 2023 நமக்கு ஏப்ரல் மந்த்து எந்த டேட்டு மார்னிங் ஆர் ஆஃப்டர்நூனுங்கிறத நம்ம அதில் மென்ஷன் பண்ணணும். எந்த டேட் மென்ஷன் பண்ணாலே சார் அதில் டைம் வந்து ஓப்பன் ஆயிரும். நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ட்ரு பண்ணியிருக்கிறதுனால, சாரி ரோல் நம்பர் என்ட்ரு பண்ணியிருக்கிறதுனால, அப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்களா செலக்ட் டைம் செஷன் செலக்ட் செஷன் இருக்கு இல்லையா, அதில் பார்த்துட்டு நம்ம கிளிக் பண்ணும்போது நமக்கு டைம் ஓப்பன் ஆயிரும். திரும்ப அதுக்கப்புறமா அந்த கோட் இருக்கு இல்லையா, அதை கரெக்டாக என்ட்ரு பண்ணணும். சப்போஸ் நம்ம தப்பாக என்ட்ரு பண்ணிட்டோம்னா என்ன ஆகும்னா, அந்த கோடு ஃபர்தராக என்ட்ரு பண்ண சொல்லும். திரும்ப ரைட் சைடில் ஒரு க்ரீன் கலர் சிம்பிள் இருக்குல்ல, டச் பண்ணும்போது வேற ஒரு கோடு ஓப்பன் ஆகும், அதை கரெக்டாக என்ட்ரு பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம என்ட்ரு பண்ணும்போது கரெக்டாக என்ட்ரு பண்ணணும். கேப்ஸு ஸ்மால், இப்போ ஜீரோ அண்ட் ஓ ரெண்டுமே சேமாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் பார்த்து கேர்ஃபுல்லாக என்ட்ரு பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த க்ரீன் கலர் சிம்பிள் டச் பண்ணனா இன்னொரு லெட்டர்ஸ் ஃபார்மெட் ஓப்பன் ஆகும், நம்ம அதை தான் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அதை என்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே ஒரு ஓகே கேக் பார்த்தீங்களா, அந்த அல்ஃபபெட் நியூமரிக்கல்ஸ்லாம் ப்ராப்பராக என்ட்ரு பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லும். அதை ஓகே கொடுத்துட்டு அதுக்கப்புறமா க்ரீன் கலர் அந்த ரைட் சைடில் அந்த ப்ளூ கலர் பாக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா, அதை நம்ம டச் பண்ணால் தான் ஃபர்தராக ஓப்பன் ஆகும். அதை கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் கொடுக்கணும். சப்போஸ் செர்வர் இஷ்யூனாலேயோ இல்லை நெட்ஒர்க் இஷ்யூனாலேயோ கொஞ்சம் டைம் எடுக்கலாம், ஒரு 10 seconds 20 seconds. நம்ம அதனால் அந்த நம்ம கை சிம்பிள் வந்து கரெக்டாக வரும், அப்படி வந்தால் தான் நமக்கு நெட்ஒர்க் கரெக்டாக அது சப்மிட் ஆகிற மாதிரி, ஃபர்தராக அந்த ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி அர்த்தம். நம்ம அதுக்கு வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து செய்யணும், ப்ரொசீட் பண்ணணும். அவசரப்பட்டு நம்ம சப்மிட் கொடுத்துட்டே கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து ஹேங் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து எந்த டாக்குமெண்ட், எந்த கொஸ்டின் நம்பர், எந்த ஆப்ஷன்ஸ்லாம் செலக்ட் பண்ண போகிறவங்க எழுதிக்கணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறமா அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, நம்ம படித்து பார்க்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், அதாவது நம்மளுடைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே ப்ளூ கலர்லையும் எம்ஆர்பியோட கரெக்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே க்ரீன் கலர்லையும் இருக்கும் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் கொஸ்டின்ஸ் வந்து 100 questions இருக்கும், 4 options இருக்கும், எந்த ஆப்ஷன்ஸ் கரெக்டாக இருக்குங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் நம்ம அப்ஜெக்ஷன் சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபர்தராக சப்மிட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க, அதையும் பார்த்துக்கலாம். ஒரே டைமில் 2 questions 3 questions அதுக்கு சேர்த்தே நம்ம வந்து அப்ஜெக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் அது நம்ம சேர்த்தே அப்ஜெக்ஷன் பண்ணிடணும். ஃபர்தர் 2-3 times எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம அதையும் பார்த்து கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஃபைல் சைஸ் வந்து ரொம்ப முக்கியம், அது ஒரு பர்டிகுலர் கேபி கொடுத்துருப்பாங்க, ஐ திங்க் 200 KB 2000 KB இருக்கும். நம்ம எந்த ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கில் நம்ம டாக்குமெண்ட்டோடைய சாரி நம்ம கொஸ்டினுடைய கரெக்ட் ஆன்சர் ப்ரூஃப் எடுத்துருக்கிறோமோ அந்த பேஜை ஸ்கேன் பண்ணி கரெக்டாக வச்சுக்கணும், நம்ம டெஸ்க்டாப்பில் வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு அப்லோட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். உள்ள ஃபைல் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஃபோல்டராக போய் தேடி எடுக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கலாம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்க்கணும். ரீட் பண்ணி பார்த்துட்டு கிளிக் ஹியர் டு டவுன்லோடு த ரெஸ்பான்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம அதை டவுன்லோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்னென்ன கொஸ்டின்ஸ் எழுதியிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம ஃபர்தராக அட்ஜஸ்டன் பண்ணும்போது நம்ம பேட்சுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து அதுக்கு கீழே வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ஆப்ஷன்ஸில் போய் பார்க்கணும்.
அதில் வந்து செலக்ட் செஷன் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ஆப்ஷனாக பார்க்கும்போது நமக்கு புரியும். பேட்ச் அதில் வந்து ஃபார்மசி டிப்ளமா ஸ்டாண்டர்ட்னு கொடுக்கணும். அதுக்கடுத்து இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் அதில் வந்து கொஸ்டின் நம்பர் கேட்டிருப்பாங்க, கரெக்டாக அந்த கொஸ்டின் நம்பர் எழுதணும். அதுக்கடுத்து கரெக்டாக ஆன்சராக ராங் ஆன்சராக மல்டிபிள் ஆன்சரானு கேட்பாங்க, அதை கொடுக்கணும். மல்டிபிள் ஆன்சராக இருந்தால் மல்டிபிள் ஆன்சராக இருந்தால் ஏபின்னு சொல்லி கொடுக்கணும். அப்புறமா அதுக்கடுத்து வந்து ஒப்பீனியன் கேட்பாங்க, அதை நம்ம எழுதணும். மல்டிபிள் ஆன்சர்ஸ் ஆர் கிவன் சொல்லி எழுதணும். அதுக்கப்புறம் சூஸ் ஃபைல் இருக்குல்லையா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சூஸ் ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுடைய லேப்டாப்லேயோ இல்லை மொபைல் ஃபோன்லேயோ இல்லை கம்ப்யூட்டர்லேயோ எந்த இடத்துல அந்த ஃபைல் இருக்குதோ அந்த ஃபைலுக்கு டேரெக்டாக போகும். முன்னாடியே ரீநேம் கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ அந்த அதை கிளிக்காக அதை கிளிக் பண்ணி நம்ம மெயில் அட்டாச் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் அட்டாச் ஃபைல் மாதிரி அட்டாச் ஆயிரும். திரும்ப அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸில் போயிட்டு நம்மளுடைய சப்போர்ட்ரி டாக்குமெண்ட் டீட்டெயில் எழுதணும். இப்போ டெக்ஸ்ட் புக் வந்து டெக்ஸ்ட் புக் நேம் எழுதணும். அதுக்கடுத்து ஆட் அப்ஜெக்ஷன் சொல்லி கேட்கும், நமக்கு வந்து அப்ஜெக்ஷன் ஆட் பண்ணுறது வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை சப்போஸ் இந்த அப்ஜெக்ஷன் எடிட் பண்ணால் கூட எடிட் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணால் கூட டெலிட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ப்ளூ கலர் பேக்ரவுண்ட் ஒயிட் கலர் லெட்டரில், அதே மாதிரி டெலிட் ஆப்ஷனும் இருக்குது, நம்ம அதை யூஸ் பண்ணி எடிட் டெலிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கீழே வந்து சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுக்கும்போது கேட்கும் அப்ஜெக்ஷன் சப்மிட் ஆக போகுது அந்த மாதிரி கேட்கும். நம்ம அதை கன்ஃபார்ம் கொடுத்தோடனே என்னாகும், சப்மிட் ஆகிறதுக்கு ரெடி ஆயிரும். அப்புறம் மேலே வந்து கன்ஃபர்மேஷன் ஒன் அப்படின்னு சொல்லி கேட்கும், கன்ஃபர்மேஷன் ஒன் நம்ம எஸ் கொடுத்துடணும். சப்மிட் பண்ணணும்னு நினச்சா கிளிக் அப்ஜெக்ஷன், அப்ஜெக்ஷன் ஆர் ஆட் ஆட் அப்ஜெக்ஷன் கெனாட் பி, அதாவது ப்ராப்பராக அப்ஜெக்ஷன் அனுப்பலைன்னா சென்ட் ஆகும் சொல்லி கேட்கும். அப்புறம் கன்ஃபர்மேஷன் டூ கேட்கும், நம்ம அதையும் எஸ் கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அப்ஜெக்ஷன் முடிஞ்சுது. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் பிரைட்ஃபுல் ஃபியூச்சர் and successful healthy life.